One, start! Come on, Sangeeta! எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ங்க கேளுங்க. இந்த பாய் பேஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிறது ஏன் உண்மையிலே பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது? நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்டு தான் அவங்க, அவங்களால என்னெல்லாம் முடியலையோ அதெல்லாம் நாங்க பண்ணுவாங்க. ஏய் ஏய் என்ன சொல்ற? ஏய் இரு இரு டேய், ஐயோ அட கிறுக்கு புடிச்சானே. அந்த கேர், அந்த பாசம், ஏய் அந்த பாய் ஃப்ரெண்ட் பண்ண மாட்டானா? அவன் கம்மியா கொடுத்தா நான் கூட கொடுப்பேன். ஸ்வேதா நீங்க சொல்லுங்க. ஸ்வேதா என்னது உங்களோட டெஃபினிஷன் என்ன? பாய் பேஸ்டினா யாரு? அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? அத போய் ஒரு பாய் கிட்ட கேட்டுக்கிற கஞ்சி பாயா? ஆமாப்பா. அப்பயே நினைச்சப்பா என்னடா ஒரு கை இல்லன்னு. சில வாட்டி வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இரிட்டேட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம் பாய் பெஸ்டி வந்து நமக்கு மனசாறுதல் பண்ணுவாங்க. புரியுதா? அதுதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொசசிவ் ஆவாங்க, பாய் பெஸ்டிஸ் வந்து பொசசிவ் ஆக மாட்டாங்க. சோ அவங்க கிட்ட எல்லா விஷயமே நீங்க ஷேர் பண்ணலாம். ஏங்க பொசிசிவ் ஆகணும்? அவன் உங்களை மாதிரி நாலு பேருக்கு பாய் பேசி, அவையே உங்கள்ட்ட பேசுவான். என்ன லாஜிக் இது? பாய் ஃப்ரெண்ட் தாங்க பொசிசிவ் ஆகணும், பாய் பேசி ஏங்க பொசிசிவ் ஆகணும்? ஹஸ்பண்ட்னா ஒருத்தருக்கு மட்டும்ங்க, பாய் பேசி நாலஞ்சு பேர் இருக்கீங்கறியா? ஒரு நாள் ஆண்களுக்கே கேவலம்யா, நீ பேசாதே. அவ்வளவு சொல்லி விட்டேன். ஒரு ஃப்ளோல சொன்னேன் பாய். அம்மா நீ சொல்லுமா, ஹஸ்பண்டா பாய் பேசியாமா? ரெண்டு பேர். எப்படி? ஓகே. சோ இது மாதிரி அவர் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, எத்தனை பேருக்கு லைஃப் கொடுத்திருக்காரு அப்படின்றத நாங்க போய் கேட்டிருந்தோம்.